புள்ளியிருக்கிற ஆய்க்கு தான் தாங்கி இல்லாம கிடக்கு. அதாவது சாப்பிட்ட ஹோப்பி எல்லாம் கழுதமா விட்டுட்டு போகுது. என்ன பழக்கம் இது? கரிசா கரிசா இங்க வாங்க, நீங்களும் சாப்பிட்டு கரிசா கோபால தான் வச்சிருங்க. வாங்க வாங்க கரிசா, நீங்களும் இல்ல சாப்பிடுங்க. ஆற்று கோப்பது நீங்க ஒண்ணு இல்லையோ? கழுத்த கூப்பிடுங்க, கழுவ சொல்லுங்க. இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, அதாவது இந்த மூன்று பேருமே இந்த கோப்பையை கழுவுறதுக்கு மறுத்தார்கள். அதாவது ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு சாட்டி கொண்டு ஓடிட்டார்கள். ஓகே, அது எல்லாருக்கிட்டே நடக்கிற ஒரு வளமையான பிரச்சனை, சிறுவர்கள ஒரு சின்ன ஒரு விசித்திரமான விளையாட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மிஷின் ஒன்றை சீனர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சீனர் ஐடியாவே ஐடியா தான், அது தமிழ் ஐடியாவில் உங்களுக்காக காட்ட போறோம். அதனால இந்த குழந்தைகளை நாங்கள் மிஷினை வாங்கி கொடுத்து கெடுக்கக்கூடாது. அவர்களுக்கு நாங்கள் எப்படியும் கழுவி பழக்கம் உனக்கு கையால். ஆனால் அதே சமயம் நீங்கள் யோசிக்கலாம், ஏற்கனவே அந்த மிஷின் இருக்குதே என்று. அதாவது ஒரு அடியாக நாங்கள் கோப்பையில் அடிக்க ஒரு பெரிய அளவு மிஷின் ஒன்று, இவ்வளோ மிஷின் ஒன்று இருக்குது என்று. இது அப்படியான மிஷின் இல்லை, இது வந்து நீங்கள் கையிலேயே சூழ்ச்சி இருக்குது. அதாவது கையில் வச்சே கழுவலாம். அதாவது இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. கோப்பையை கொண்டு நாங்கள் மேலே கொழுவுறோம், கொழுகிட்டு கையிலே சூழ்ச்சி இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து அதை கிட்டத்தட்ட ரிவர்ன் பண்ணுற மாதிரி, இந்த பக்கம் சுற்றலாம், அந்த பக்கம் சுற்றலாம், ஸ்டாப் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். அதில் பட்டன் இருக்குது, பேட்டரி கூட அது வேலை செய்யுது. ஸோ வழியாக பார்த்தீங்கன்னா அது சுற்றுலா அந்த கோப்பை கழுவுது. அதாவது இதில் வந்து நான் இன்னும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரிய தர விரும்புகிறேன், என்னென்னா கையால் கழுவுறதா அல்லாட்டி அந்த மிஷினால் கழுவுறதா சுத்தமானது என்றது எனக்கு தெரியல. ஆனால் அதோட பார்க்கவே தெரியுது அந்த அந்த மிஷின் வந்து நடுவில் ஒரு பஞ்சும் போடாது, படாமல் அது கழுவுறத நீங்கள் பார்க்கக்கூடிய மிஷின். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லிங்க் விட்டுருக்கேன், அந்த லிங்கை அழுத்தி வாங்கிக்கொள்ளுங்க. இந்த சீனட் ஐடியாவை தமிழ் ஐடியாவில் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறந்துடாங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னும் இப்படியான புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துறதும் புதிய ஐடியாக்களோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.